பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவித்தல். அனைத்து பாடசாலைகளுக்கு விடுமுறை விசேட அறிவிப்பு. இந்திய வங்கிகளில் புலிகளின் கணக்குகள் வெளியான பரபரப்பு தகவல். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். மன்னாருக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய. நான் செய்யாத ஒன்றுக்காக இன்னை திட்டுகின்றார்கள் கடும் மனவருத்தத்தில் பசல் ராஜபக்ஷ. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2021 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைக்காக விண்ணப்பம் செய்யும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. பரீட்சை திணைக்களத்தின் www.donuts.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து பரீட்சைக்காக விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் இந்த பரீட்சை நடத்தப்படவிருந்த போதிலும் கோவிட் பெருந்தொற்று நிலைமைகளினால் பரீட்சை நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் சாதாரண தர பரீட்சை நடத்தப்படவுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை பரீட்சைகள் இடம்பெறவுள்ள நிலையில் இம்முறை நாடளாவிய ரீதியில் 345,242 பரீட்சார்த்திகள் உயர்தர பரீட்சை எழுதவுள்ளனர். 2,438 பரீட்சை மத்திய நிலையங்களில் இப்பரீட்சைகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. குறித்த பாடசாலைகளின் அனைத்து வகுப்புகளுக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. அதன்படி மார்ச் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். காப்போத உயர்தர பரீட்சையை நடாத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் ஆரம்ப வகுப்புகளை தவிர ஏனைய அனைத்து வகுப்புகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த நடவடிக்கைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது அனைத்து வகுப்புகளுக்கும் விடுமுறை வழங்குவது தொடர்பான கல்வி அமைச்சின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்திய வங்கிகளில் விடுதலை புலிகளின் கணக்குகள் இருப்பதை இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு கண்டறிந்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, மும்பையில் உள்ள விடுதலை புலிகளின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்க முயன்ற கனடாவை சேர்ந்த மேரி பிரான்சிஸ் என்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த வங்கிக் கணக்குகள் டென்மார்க் மற்றும் சுவிஸ் விடுதலை புலிகள் அனுதாபிகளாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அரசாங்கம் வாகன இறக்குமதி நடவடிக்கையினை ஆரம்பித்தாலும் வாகனங்களின் விலை குறைவடையும் சாத்தியமில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வாகன விநியோகஸ்தர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி மற்றும் பணவீக்கம் ஆகியன காரணமாக வாகனங்களின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளதாக இந்த நிலைமையினை சரி செய்வதற்கு நீண்டகாலம் தேவைப்படும் எனவும் சம்பத் மெரட்சிகே தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதி நடவடிக்கைக்கு டாலர் இல்லாத நிலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரட்சிகே தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபைக்கு உரித்தான மன்னார் தம்பபவனி கேற்றாலி மின்னுற்பத்தி நிலையத்துக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விஜயம் மேற்கொண்டுள்ளார். நேற்றைய தினம் முற்பகல் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நாட்டின் மின்சாரத்தால் பலப்படுத்துதல், நிலையான மின்னுற்பத்தி மற்றும் அபிவிருத்தி வேலை திட்டங்களை துரிதப்படுத்தல் போன்ற நோக்கங்களின் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டில் இந்த தம்பபவனி காற்றாலி மின்னுற்பத்தி நிலையத்தில் நிர்மாண பணிகளுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன. யாரோ பெற்றுக்கொண்ட கடனை திரும்ப செலுத்த தாம் அனைவரிடமும் திட்டு வாங்க நேரிட்டுள்ளது என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டது. கடன் பெற்றுக்கொள்ளும் போது திட்டு வாங்கிய நிதியமைச்சர்களை பார்த்திருப்பீர்கள். நான் பெற்ற கடனை திரும்ப செலுத்துகின்றேன், அதற்கு திட்டுகின்றனர். கடன் திரும்ப செலுத்தும் நிதியமைச்சர் திட்டு வாங்க நேரிட்டுள்ளது. நாம் கடன் செலுத்துகின்றோம் என்றே திட்டுகின்றனர். பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவித்தல்.
அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. விசேட அறிவிப்பு. இந்திய வங்கிகளில் புலிகளின் கணக்குகள் வெளியான பரபரப்பு தகவல். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். மன்னாருக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய. நான் செய்யாதொன்றுக்காக இன்னை திட்டுகின்றார்கள் கடும் மனவரத்தத்தில் பசல் ராஜபக்சே.